கோவை அருகே குழம்பில் மயக்க மருந்து கொடுத்து 100 சவரன் நகை மற்றும் 2.5 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான இருவரை போலீசார் கைது செய்தனர். புளியக்குளம் அடுத்த கிரீன்ஃபீல்டு காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஸ்வரி. இவருடைய குடும்ப நண்பரான வர்ஷினி, நண்பரான அருண்குமார் மற்றும் ஓட்டுநர் நவீன்குமாருடன் சேர்ந்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றார். இந்த வழக்கில் வர்ஷினி மற்றும் ஓட்டுநர் நவீன்குமாரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 40 லட்சம் ரூபாய் பணம், 70 சவரன் நகை மற்றும் 2 கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.